இந்த இரண்டு பொருளை ஒன்றா சாப்பிட்டா கெட்ட கொலஸ்ட்ரால் சட்டுன்னு குறையுமா? தற்போது இதயம் நோய் மற்றும் பக்கவாதத்தால் நிறைய பேரும் பாதிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணமாக விளங்குறது உடம்புல அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்கிறது. கொலஸ்ட்ரால் அப்படின்றது ரத்தத்தில் இருக்கக்கூடிய மெழுகு மாதிரியான பிசுபிசுப்பான பொருள். இந்த கொலஸ்ட்ரால நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு ரெண்டு வகைகள் இருக்கு. இதில் நல்ல கொலஸ்ட்ரால் உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்கும். ஆனால் கெட்ட கொலஸ்ட்ரால் இரத்த குழாய்கள் சுவரில் படிஞ்சு பலவிதமான இதய நோயை உண்டாக்குறதோடு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். கெட்ட கொலஸ்ட்ரால் உடல் உழைப்பில்லாத வாழ்க்கை முறை மற்றும் நம்ம உண்ணக்கூடிய ஒரு சில உணவுகளுடைய மூலமாக உடம்புக்குள்ளே அதிகரிக்குது. உணவுகளால் அதிகரித்த கெட்ட கொலஸ்ட்ராலை ஒரு சில உணவுகள் மூலமாக தான் குறைக்க முடியும். அதுவும் ஒரு சில உணவுகளை ஒன்றா சேர்த்து சாப்பிட்றப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கிறதோடு இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. இப்போ அந்த உணவுகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தால் மற்றும் கைக்குத்தல் அரிசி சாதம். இந்திய உணவுகளை தால் அப்படின்றது முக்கியமான உணவு. இதில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. மறுபக்கம் கைக்குத்தல் அரிசி சாதம் ஒரு முழு தானிய வகையைச் சேர்ந்தது. இதில் ஏராளமான அளவுகள் நார்ச்சத்து இருக்கிறதோடு இதய நோயாவுடைய அபாயத்தை 20% குறைக்குது. மஞ்சள் மற்றும் மிளகு. பல நூற்றாண்டுகளாக மஞ்சள் சமையலில் பயன்படுத்தப்பட்டு வருது. இதில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய பண்புகள் அதிகமாக இருக்குது. ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் மற்றும் மெட்டபாலிசத்தில் வெளியிடப்பட்ட ஆய்வில் மஞ்சள் மிளகுத்தூள் சப்ளிமெண்ட்டை தொடர்ந்து 12 வாரம் எடுத்துகிட்டு வந்தால் உயர் கொலஸ்ட்ரால் இருக்கவங்க உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கணிசமாக குறைக்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ உயர் கொலஸ்ட்ரால் இருக்கவங்க தினமுமே மிளகுத்தூளோட மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிட்டா நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். பாதாம் மற்றும் தயிர். பாதாமில் இதயத்துக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய 3 அன்சாச்சுரேட் கொழுப்பு மற்றும் ப்ரோட்டீன்ஸ் பலமான அளவில் நிறைஞ்சிருக்கு. இதை வந்து உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது. பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷனில் வெளியிடப்பட்ட ஆய்வில் தயிர் சாப்பிட்றது மொத்த கொலஸ்ட்ரால் அளவில் 4% குறைக்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் தயிரில் ப்ரோபயோட்டிக் இருக்கு. ஸோ செரிமானத்தை மேம்படுத்துறதோடு அலர்ஜியை குறைக்கிறது. கிரீன் மற்றும் எலுமிச்சை. கிரீன் டீ உலக அளவில் ரொம்ப பிரபலமான பானம். இதில் வந்து ஆன்டிஆக்சிடன்ஸ் அதிகமாக இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது. அதே மாதிரி எலுமிச்சையில் ஃப்ளேவன் ஆயில்ஸ் இருக்குது, இது கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய திறன் கொண்டது. ஸோ இந்த ரெண்டையுமே ஒன்றா சாப்பிட்றப்போ அது உடம்புல மாயங்களை புரிய ஆரம்பிக்குது. நீங்கள் தினமுமே கிரீன் டீ குடித்தா அதில் சிறுமி எலுமிச்சை சாறை பிழிந்து குடிங்க. பூண்டு மற்றும் வெங்காயம். பூண்டு வெங்காயம் ரெண்டுமே தினசரி உணவில் சேர்த்துட்டு வரக்கூடிய முக்கியமான உணவுப் பொருள் தான். இந்த ரெண்டு பொருட்களுமே கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கக்கூடிய பண்புகள் இருக்குது. அதில் பூண்டில் இருக்கக்கூடிய அலிசின் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது. அதே மாதிரி வெங்காயத்தில் இருக்கக்கூடிய கியூயோசிட்டின் கெட்ட கொலஸ்ட்ராலை தடுக்க உதவுது. ஸோ உயர் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கவங்க தினசரி உணவில் பூண்டு வெங்காயத்தை சேர்த்து வர்றது நல்லது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.